கம்பன் கால்வாயில் கொட்டப்படும் கழிவுகளால் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏரிகளின் நீர் மாசடைவதாக புகார்கள் எழுந்துள்ளன. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா பகுதியில் உள்ள பாலாற்றிலிருந்து கம்பன் கால்வாய் பிரிந்து காஞ்சிபுரம் மாவட்டம் தைப்பாக்கம் வழியே சுமார் 43 கிலோமீட்டர் பயணித்து ஸ்ரீபெரும்புதூர் ஏரியில் வந்து முடிவடைகிறது. இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் மொளச்சூர் பகுதியில் உள்ள கம்பன் கால்வாயில் கோழி இறைச்சி கழிவுகள், குப்பை கழிவுகள் போன்றவற்றை அடையாளம் தெரியாத நபர்கள் டன் கணக்கில் கொட்டி வைத்து எரித்து செல்கின்றனர். இதனால் மாசடைந்த நீரை பயன்படுத்தும் பொதுமக்களுக்கு பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுகின்றன. எனவே இதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனா்.